மெய்ப்பனின் குரல் ஊழியம் 1975 தொடங்கப்பட்டு கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 1976 முதல் பீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகளாக வானொலி ஊழியம் நடைபெற்றது. அறுப்பு மிகுதி திருவார்த்தை லூக்கா 10:2. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார். மக்களின் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் சமாரியா பட்டணத்தின் வழியாய் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்கே மிகுந்த களைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். சீஷர்கள் சாப்பாடு வாங்குறதற்காக வெளியே போய்விட்டார்கள். அங்கே வந்த சமாரிய பெண்ணுக்கு இயேசு நற்செய்தி அறிவித்தார். அறிவித்து கொண்டிருக்கும் போதே சீடர்கள் வந்துவிட்டார்கள். ரபி, போஜனம் பண்ணும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு சொன்னார், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாதிருக்கிற போஜனம் எனக்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யாராவது இவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவரின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவரை அனுப்பினவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் கரிசனை கொண்டு அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்துவதுதான் பிதாவின் சித்தம். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 4:35 இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அன்றைக்கு 120,000 நினிவே மக்களுக்காக பரிதபித்த தேவன் இன்றைக்கும் ஆத்துமாக்களை பார்த்து பரிதபிக்கிறார். உலகமெங்கும் கோடி கோடியாய் ஆண்டவரை அறியாமல் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல சிதறிந்து திரிகிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். 127 கோடி இந்திய மக்களை ஒரு விசை நம்முடைய கண்களை கொண்டு ஏறிட்டு பார்க்கலாமா? எவ்வளவு பக்தி உள்ள நம்முடைய தேசத்து பிள்ளைகள், எவ்வளவாய் கடவுளை நேசித்து கடவுளை தேடி அலைகிறவர்கள், எத்தனை நல்லவர்கள். இவர்களுக்கு யார் நற்செய்தி அறிவிப்பது? இது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? கர்த்தர் நம்மைத்தானே இந்த பொறுப்புக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நற்செய்தி பணியாளர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நாம் முழுநேர ஊழியம் செய்யலையே, அல்லது நான் பாஸ்டரா இல்லையே, மிஷினரியா இல்லையே என்று நினைக்க கூடாது. பவுல் கூட சிரிய ஆசியா முழுவதும் நற்செய்தி அறிவித்தார். ஆனாலும் அவர் தன் சொந்த கைகளால் வேலை செய்து சாப்பிட்டு கொண்டுதான் அவர் ஊழியம் செய்தார். பிலிப்பு சமாரியா பட்டணத்தை கலக்கி நற்செய்தி அறிவித்த பிலிப்பு, அவர் ஒரு பந்தி விசாரணை செய்பவராகத்தான் இருந்தார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மிஷினரி பணித்தளம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிஷினரி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சமாரியா பட்டணத்தை சீரியர் முற்றுகை போட்டு விட்டார்கள். ஆகவே சமாரியா பட்டணத்துக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது, வெளியே போகவும் முடியாது. பட்டணத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிச்சு. பெண்கள் தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம். அங்கே 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவங்க யோசித்தாங்க, நம்ம உள்ளே இருந்தாலும் செத்து போவோம், வெளியே போனாலும் பகைவர் கையில் சிக்கி செத்து போவோம், ஆகவே வெளியே போவோம் என்று சொல்லி அவர்கள் சீரியருடைய பாளையத்துக்குள்ளே போனார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் சீரியர்களை துரத்தி அனுப்பும்படியாய் அவர்களுக்குள்ளே ரதங்களையும் இறைச்சல்களையும் குதிரைகளையும் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினாலே அவர்கள் பயந்து சமாரியர் நமக்கு எதிராய் மற்ற ராஜாக்களை யுத்தத்துக்கு அவர்கள் அழைத்து விட்டார்கள் என்று கருதி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள். இது உள்ளே இருந்த சமாரியருக்கு தெரியவில்லை. இந்த 4 குஷ்டர்கள் உள்ளே போனாங்க, நன்றாக புசித்து குடித்தார்கள். சீரியருடைய பாளையத்தில் எல்லாத்தையும் அவர்கள் போட்டுவிட்டு போன பொருட்கள் ஆகாரம் எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க.
திரும்ப அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரெண்டு ராஜாக்கள் 7:9 இவ்விதமாய் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, பொழுது விடியற மட்டும் நம்ம காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாமல் கோடி கோடியாய் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? எசேக்கியேல் 3:17-18 இவ்விதமாய் சொல்கிறது. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை இவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். கத்தர் உங்களை மீட்டது மற்றவர்களை மீட்டெடுப்பதற்காக தான். கத்தர் நம்மை சுற்றியுள்ளவர்களின் இரத்த பழியை நம்முடைய கையிலே கேட்பேன் என்கிறார். அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி வாழ்ந்த காலத்தில் யூதர்களுக்கு விரோதமாக ஒரு அழிவு ஆமானால் திட்டமிடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளில் அத்தனை யூதர்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆமான் சதித்திட்டம் தீட்டி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் கையெழுத்து வாங்கிவிட்டான். இந்த காரியம் எஸ்தருக்கு தெரியாது. எஸ்தருக்கு இந்த காரியத்தை மொர்தகாய் சொல்லி அனுப்புகிறான். எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தரிடம் மொர்தகாய் சொல்லுகிறான், இந்த காலத்துல நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து கிளம்பும். நீயும் உன் தகப்பன் வீட்டார் அழிவீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை நேரம் நம்ம யோசித்திருக்கிறோம், கத்த நம்மை ரட்சித்தது மற்றவர்களை ரட்சிப்பதற்காக என்று சொல்லி ஒரு நாளும் உணர்வதே இல்லை. வில்லியம் பூத் என்ற ஒரு தேவனுடைய மனிதனுக்கு கத்தர் ஒரு தரிசனத்தை காட்டினாராம். இவர் ரட்சணிய சேனை என்ற நிறுவனத்தை நிறுவினவர். ஒரு நாள் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய அலை கடல் போன்ற ஒரு கடலில் அநேக தத்தெழுத்து அப்படியே மறைத்து கொண்டிருந்தாங்க. சிக்கி உயிருக்காக போராடி கொண்டிருந்தாங்க. ஒரு சிலர் போய் இறங்கி கொஞ்சம் பேரை எடுத்தெடுத்து மீட்டு அந்த கரையில் விட்டாங்க, ஒரு பெரிய பாறை போன்ற இடத்துல. மறுபடியும் அவர்கள் போய் அந்த மீட்கிற பணியில் ஈடுபட்டார்கள். இந்த கரைக்கு வந்தவர்களோ கொஞ்சம் அவர்கள் ரொம்ப உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருத்தன் தன் சந்தோஷமா தன் வீட்டோடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு சிலர் கூட்டமாக கூடி கடவுளே எங்களை ஆசிர்வதியும் வரங்களை தாரும் வல்லமை தாரும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் தாங்க ஜாலியா நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறாங்க. வேலைக்கும் வீட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஏராளமான பேர் அந்த கடலிலே தத்தெழுத்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது வில்லியம் பூத் பார்த்து கொண்டிருந்தாராம். வானத்திலிருந்து ஒருவர் கீழே அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போனார். போய் ஒவ்வொருவராய் மீட்டெடுத்து மறுபடியும் கரையிலே சேர்க்க ஆரம்பித்தார். அவர் பார்த்தபோது தலையிலே முள்முடியோடு, கைகளிலே காயங்களோடு, கால்களிலே காயங்களோடு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து ஒவ்வொருவராய் மீட்டெடுக்க ஆரம்பித்தார். அருமையான மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கத்தர் ரட்சித்தது எதற்காக தெரியுமா? கோடா கோடி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு சொல்லி, இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களையும் இந்த மீட்பின் பாதையில் கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று இயேசு கிறிஸ்து அங்கலாய்க்கிறாரே. இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று எசேக்கியேல் 22:30 தேவன் அங்கலாய்க்கிறாரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்க இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருச்சு? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியின் நிறைவை பெற்றேன், இயேசுவுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், அதை செய்தார், இதை செய்தார் என்று எத்தனையோ சாட்சிகளை சொல்லுகிறீர்களே. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள்? சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமையாயிருக்கிறதே என்று பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்,
உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களை சுற்றி தேவை நிறைந்த மக்கள், கண்ணீரோடு வாழ்கிற மக்கள், இவர்களுக்கு யார் செல்வாங்க? இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இதய பாரத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிப்பீர்களா? மத்தேயில் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு உங்கள் நுகத்தை என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய பாரத்தை வைத்து கொண்டு இதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, ஆண்டவருடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்வார். ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். வாரத்தில் ஒரு முறையாவது ரெண்டு மூன்று பேராக நாங்கள் கூடி நாங்கள் தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு சின்ன ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான ஜப நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஐயேசப்பாவுக்காக ஏதாவது செய்வேன் என்று இன்றைக்கு தீர்மானித்திருக்கிற இந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக, பயத்தையும் வெக்கத்தையும் எடுத்து போடுவீராக, இயேசப்பாவுக்காக போய் ஆத்தும அறுவடை செய்ய அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கக்கூடிய ஜபாவியை ஊற்றி தாங்கப்பா, சுவிசேஷம் சொல்லக்கூடிய பாரத்தை தருவீராக, இவர்களுடைய பாரத்தை கத்தர் பொறுப்படுப்பீராக, குடும்பத்தின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்படுவீராக. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்பா உம்முடைய மெதுவான உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய பாரமான அத்தனை நுகத்தையும் நீர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீரப்பா. இதை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை தாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றி போடுங்க, ஒவ்வொருடைய கண்ணீரை துடைங்க, வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மறையட்டும், பில்லிசுனைய கட்டுகளை உடையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்தேன் இயேசுவே நான், தந்தேன் நீ உமக்கே தான். வந்தேன் இயேசுவே நான், தந்தேன் நீ உமக்கே தான். மேய்ப்பனின் குரல் மூலம் நடைபெறும் ஊழியங்கள், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆடியோ வீடியோ சிடிக்கள், குடும்ப முகாங்கள் மற்றும் மக்னாயின் சம்பூர்ண ஊழியங்கள் மூலம் நடைபெறும் ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் 21 இடங்களில் நடைபெறுகிறது. வாலிபர் மத்தியில் ஊழியம், ஒடிசா பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம், மிஷினரி ஊழியம், கிராம ஊழியம், பெண்கள் வாலிபர் கன்வென்ஷன் கூட்டங்களின் நற்செய்தி அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சிகள் அடங்கிய VCD பெற எங்கள் முகவரி மெய்ப்பனல் குரல், அஞ்சல் பை எண் 204, வேலூர் 632002, தென்னிந்தியா. வாய்ஸ் ஆஃப் தி ஷெப்பர்ட், போஸ்ட் பேக் நம்பர் 204, வேலூர் 632002, சவுத் இந்தியா.